ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மெக்கானிக்கல் மோட்டிவேட்டர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா மருத்துவ துறையில் மறைந்திருக்க உண்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போது இந்த காலத்தில் மருத்துவன்றது ஒரு மிகப்பெரிய அவசியமாக இருக்குது காரணம் என்னென்னா அவங்க டே டு டே லைஃப்பில் சந்திக்கிற பிரச்சனைகள் தான் காரணம் பொதுவாக ஒரு நாட்டில் வந்து அதிகமாக பட்ஜெட் எதுக்கு ஒதுக்கணுன்னா மருத்துவத்துறைக்கு தான் அதிகமாக ஒதுக்குவாங்க இந்தியாவில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக பட்ஜெட் கொடுக்குது கிடையாது நீங்கள் மற்ற நாட்டெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷன் பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட் போன வருஷத்துலேருந்து கொரோனாவால் பெரிதளவுக்கு நம்மலாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அவஸ்தையும் படுறோம் இன்னைக்கு தினம் வரைக்குமே அதோட தாக்குதல் இல்லை வந்து பாதிப்புன்றது பெரிதளவுக்கு இருக்குது போன வருஷம் பாதிப்பு அடைஞ்சப்போ நிறைய பேர் லாக்டவுனுக்கு போனாங்க அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா அந்த நாடு வந்து அவங்களோட மருத்துவத்துறையை டெவலப் பண்ணி அங்கே இருக்க மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும் அதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துக்கிறதுக்காக தான் இந்த லாக்டவுன்ன்றதை ஒன்று விதிப்பாங்க பட் ஆனால் நம்ம நாடை பொறுத்த வரைக்கும் கம்பேர்ட் டு அமெரிக்கா சீனா ரஷ்யாலாம் பார்த்தோன்னா அந்தளவுக்கு டெக்னாலஜிஸ் பெருசாக வளரவும் இல்லை அதேமாதிரி மக்களோட மக்கள் தொக்கை பார்த்தா கூட அப்புறம் நம்ம தான் அதிகமாகவும் இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய டாஸ்க்காகவும் இருக்குது இப்போது இன்னைக்கு தினத்துக்கு நேற்று கடைசி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பார்த்தோன்னா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ஒரே நாளில் வந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேர் வரைக்குமே உயிரும் இழந்திருக்காங்க ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய கவுண்ட்டு இப்போ வேர்ல்ட்லே வேர்ல்டுலேயே பார்த்தோம்னா கொரோனாவோட பாதிப்பு வந்து இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது முன்னாடியே வந்து அமெரிக்கா பிரேசில் இந்த நாடெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நம்ம எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கோம் இது ரொம்ப பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து மக்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதேமாதிரி கவர்மெண்ட் வந்து மக்களுக்காக என்னென்ன பண்ணுவாங்கன்றத நியூஸ் நம்ம டெய்லி பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் முடிஞ்சளவுக்கு சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா நம்ம மருத்துவத்துக்கு பின்னாடி என்னென்ன உண்மைகள் மறைந்திருக்கப்படுது அதை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் தொகை எவ்வளோ இருக்குன்னா ஒன்று புள்ளி மூணு ரெண்டு கோடி பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒன்று புள்ளி ஒன்று ஒம்பது லட்சம் பேர் கொரோனாவால் இறக்கவும் செஞ்சுருக்காங்க மீண்டு வர எண்ணிக்கை பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது மீண்டு வரவங்களுக்கும் திரும்பவும் அந்த கொரோனா செகண்ட் டைம் வர்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வேக்சின் போட்டு உங்களை நீங்களே பாதுகாத்துக்கோங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க பொதுக்கூட்டத்துக்கு எதுவும் போகாமல் இருங்க குரூப்பிஸம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கே ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிற மாதிரி தான் அளவுக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க இந்தியாவில் மொத்தமாக பார்த்தோன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி மருத்துவமனைகள் இருக்குது இப்போது ஒரே நேரத்தில் எத்தனை பேரை அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம அட்மிட் பண்ண முடியும்னு பார்த்தோன்னா ஏழு புள்ளி மூணு ஒம்பது லட்சம் பேரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் நம்ம இந்தியாவில் இருக்குது இது வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் எடுத்த சர்வேங்க இந்தியாவில் மொத்தம் எவ்வளோ மெடிக்கல் காலேஜஸ் இருக்குன்னா ஒரு நானூறு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது இல்லை ஐம்பத்தி மூணு மெடிக்கல் காலேஜ் வந்து கர்நாடகாவில் இருக்குது இந்த சர்வே வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் எடுத்தது ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் நம்ம வச்சுருக்கோம் பட் ஆனால் அதை நம்ம டெவலப் பண்ணி அதே நேரத்தில் வந்து எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதை நம்ம பண்ணுறது நம்மளோட கவர்மெண்ட் கையில் இருக்கிறது இப்போ இருக்க டெக்னாலஜிஸ் வந்து நம்மளை இன்னும் அப்டேட் பண்ணி இன்னும் அட்வான்ஸாக கொடுத்தோன்னா நமக்கு அது ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ இந்தியாலே ரொம்ப பெரிய மெ மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் எது பெருசுன்னு சொன்னோன்னா எய்ம்ஸ் மருத்துவமனை தான் டெல்லியில் இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனை ஆல் இண்டியா மெடிக்கல் சயின்ஸ் கல்லூரி இதை தவிர ரெண்டாவது இடம் பார்த்தோன்னா மும்பையில் வந்து லீலாவதி மருத்துவமனை ரொம்ப பெரிய மருத்துவமனை இப்போது இந்த மருத்துவத்தில் பார்த்தோன்னா நிறைய பிரிவுகள் இருக்குது அதாவது அலோபதி ஹோமியோபதி சித்த மருத்துவம் இந்த மாதிரி பல துறைகள் இருக்குது இந்த துறைகளையும் நிறையா மருத்துவர்கள் பயின்று அதுலேயும் வந்து சிறந்து விளங்கிட்டு இருக்காங்க ஸோ இதை தவிர வந்து இப்போது அலோபதி மட்டும் நம்ம எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுலேயே மொத்தம் இருபத்தி மூணு பிரிவுகள் இருக்குது இந்த இருபத்தி மூணு பிரிவுகளில் எந்த பிரிவில் அதிகமான காசு சம்பாதிக்கிறாங்கன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் காமனாக பார்க்குறது யார் எல்லாம் அனஸ்தீஷியா கொடுக்குறாங்களோ யார் வந்து கார்டியாலஜிஸ்ட் படிச்சிருக்காங்களோ யார் வந்து பீடியா ஆர்த்தோபீடிக் சர்ஜன் இந்த துறையிலலாம் இருக்கிறவங்கலாம் வந்து அதிகமாக வந்து காசு சம்பாதிக்கிறாங்க நம்ம பொதுவாக காமனாக பார்த்தோன்னா இந்த ஜென்ரல் டாக்டர்ஸ் சொல்லுவாங்களா அவங்களும் அதிகமாக பணம் சம்பாதிக்கிற கூறி கூறிய இடத்துல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இப்போ டாக்டர்னு சொன்னேன் நமக்கு தக்குன்னு அவங்க தோன்றதுன்னா அவங்க போட்டிருக்க கலர் ட்ரெஸ்ஸாக நமக்கு தோணும் ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து டாக்டர்ஸ்க்கு எப்போ அந்த வெள்ளை கலர் துணி வந்து உடுத்தினாங்கன்னு பார்த்தோன்னா கிபி ஆயிரத்தி எட்நூறுக்கு பின் தான் அவங்க உடுத்த ஆரம்பித்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம உடம்புக்குள்ள வந்து ஆன்மா இருக்குது ஆன்மா இல்லை இப்படின்னு ஒரு டிபேட் போயிட்டே தான் இருக்குது ஸோ ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்கான கரெக்டான விளக்கம் யாரும் இல்ல பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து இதில் வந்து ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறாரு டங்கின் மேக்கன்றவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல வந்து எனக்கு இயர் கரெக்டாக தெரில ஸோ அந்த வருஷத்தில் வந்து அவர் ஒரு ரிசர்ச் மேற்கொண்டார் பட் ஆனால் அந்த ரிசர்ச் வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகலை ஸோ டாக்டர்னு சொன்னேன்னே நமக்கு ரெண்டாவது நமக்கு தோன்ற விஷயம்னா அவங்க நமக்கு எழுதி கொடுக்குற மெடிக்கல் சீட்டாக தான் இருக்கும் நமக்கு வந்து அதெல்லாம் சுத்தமாக நமக்கு ஒன்றுமே புரியாது என்ன எழுதியிருக்காங்கன்னு நம்ம மெடிக்கல் ஷாப்பில் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஏதோ புரிஞ்சு அவங்க எதோ மெடிசன் கொடுப்பாங்க பட் ஆனால் இந்த டாக்டரோட கையெழுத்தை வந்து தெளிவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு சட்டமே இருக்குது டிஐஎல் அப்படின்னு ஒரு சட்டம் இந்தியாவிலேயே அமல்படுத்துகிறாங்க பட் ஆனால் எந்த அளவுக்கு அதை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல அமெரிக்காவில் டாக்டர் எழுதி கொடுத்த கையெழுத்து சரியில்லாமல் தப்பான மருந்தை சாப்பிட்டு வருஷத்துக்கு ஏழாயிரம் பேர்கிட்ட உயிரிழக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் கவர்மெண்ட் வந்து அதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணும் அதேமாதிரி டாக்டர்ஸும் கொஞ்சம் லெஜிபிளாக தான் நல்லாயிருக்கும் ஏன்னா அவங்க எழுதுறது நமக்கு புரிய மாட்டேங்குது ஏதோ ஒரு மெடிசன் தப்பான மெடிசன் சாப்பிட்டோன்னா அது ரொம்ப சைட் எஃபெக்ட் நமக்கு கொடுத்துரும் ஸோ அதே மாதிரி நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் வந்து ஆர்என்ஏ டிஎன்ஏன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ இது எப்போ மொத முதல்ல வந்துச்சுன்னா நைன்டீன் ஃபிஃப்டி வந்து ஐரோப்பிய நாடான ஃப்ரான்ஸில் இருக்க க்ரீக் அண்ட் வாட்ஸன் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சி தான் இதை முத முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து முத முதல மாற்று இதய அறுவை சிகிச்சை வந்து எப்போ பண்ணாங்கன்னா டிசம்பர் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வந்து கிறிஸ்டினா பார்டிக் அப்படின்ற ஒரு டாக்டர் வந்து முதல முத முதல்ல பண்ணியிருக்காரு ஸோ பொதுவாகவே இந்த அறுவை சிகிச்சையில் யார் வந்து சிறந்து விளங்குனானா எகிப்தியர்கள் தான் சிறந்து விளங்கியிருக்காங்க ஏன்னா வேர்ல்ட்லேயே வந்து முத முதல அவங்க தான் இந்த அறுவை சிகிச்சைலாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுது ஸோ நம்ம பண்டைய கால தமிழ் சங்க நூல்களில் என்ன சொல்கிறாங்கன்னா எய்னர் இடையர் இந்த ரெண்டு பிரிவினர்கள் தான் மருத்துவத்துறையில் ரொம்ப சிறந்து விளங்குனாங்களா அதே மாதிரி மருத்துவ குறிப்புகள்லாம் பழங்காலத்தில் வந்து ஒரு நூல்ல இருந்து எடுப்பாங்க எல்லாரும் பார்த்தா ஒரு ஓலைச்சுவடில எடுத்து படிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு எந்த நூல்னா தக்கம் சிக்கா அப்படின்னு ஒரு சமஸ்கிருத வார்த்தை இந்த ஒரு நூலில் வந்து பல குறிப்புகள் வந்து தமிழர்கள் தமிழர்களுக்காக எழுதி வைக்கப்பட்டவனதான் சொல்றாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம மருத்துவத்துறையில் நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கு ஸோ இதை நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இப்போ நம்ம கடவுளுக்கு அடுத்து வந்து நம்ம ரொம்ப வணங்குறது வந்து இல்லை வந்து நம்புறது வந்து டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் சொல்லுவோம் ஏன்னா நம்மளோட கஷ்டம்னா கடவுள்கிட்ட சொல்லுவோம் ஏன்னா இந்த மருத்துவர்கள்ன்றது அவங்க வந்து நம்ம உயிரை வந்து காக்கக்கூடியவங்க ஏன்னா நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு இன்னும் இதை நம்ம வேறு யார்கிட்டையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கவே முடியாது ஸோ நம்ம அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பி தான் ஆகணும் நம்ம அதுக்காக பணம் எவ்வளோ தான் செலவு பண்ண ரெடியாக இருந்தாலும் பட் அவங்க காப்பாற்றிருந்தது கடவுளுக்கு எடுத்து கிட்ட தான் இருக்குது ஸோ நம்ம ஊரில் வந்து இந்த மெடிசன் அண்ட் மெடிக்கல் ஃபீல்டுக்கு பின்னாடி நிற நிறையா வந்து பாலிடிக்ஸ் நடக்குது சில பேர் உண்மையாகவும் சேவையும் செய்கிறாங்க மணி மைண்டடாக இல்லாமல் உண்மையாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுப்போம் அதே நேரத்தில் நம்மளோட உடல் இப்போ நமக்கு எந்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் நம்ம அதை பற்றி ஃபோக்கஸே பண்ணுவோம் இப்போ நமக்கு காலில் முள்ளு குத்துனா மட்டும்தான் நம்ம பாதத்தை பற்றியே யோசிப்போம் அது வரைக்கும் நம்ம அதை பற்றி யோசிக்கவே மாட்டோம் அதேமாதிரி கையை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் கையில் ஏதோ அடிப்படிச்சுனா தான் திரும்ப அதை ஆடுற வரைக்கும் அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுவோம் ஸோ நம்ம உடல் நம்மளோட ஹெல்த்தை வந்து எப்படி பார்த்துக்கணும் டெய்லி ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் ஆகட்டும் யோகாவாகட்டும் மெடிடேஷன் ஆகட்டும் இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்கள் ஹெல்த்தை வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு நம்மளோட உடம்பு நம்ம உடல் நம்ம மனம் இது ரெண்டுமே நம்ம தெளிவாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நலமா வளமான்ற ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா எப்பவுமே நலத்தை சூஸ் பண்ணுங்கள் வளத்தை சம்பா சம்பாரிச்சிக்கலாம் ஸோ லைஃப்பில் வந்து ஹெல்த்து தான் ரொம்ப முக்கியம் சுகர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயமாகட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் ஆகட்டும் இதை வந்து உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ மறக்காம மெக்கானிக்கல் மோட்டிவேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கவர்மெண்ட் சொல் சொல்கிற ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ இருக்க பேண்டமிக் சுச்சுவேஷனை வந்து நம்ம எப்படி கையாளு நம்மக்கிட்டேயும் தான் இருக்குது ஸோ நம்ம ஒவ்வொருத்தங்க ரொம்ப சேஃப்கார்டாக சே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையும் கலந்துக்காமல் அவங்கவுங்க அவங்கவுங்க ஒர்க்கை மட்டும் பார்த்துட்டு வீட்லேயே இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை நீங்கள் மார்க்கெட்டுக்கோ இல்லை வெளியேயோ இல்லை கடைக்கோ நீங்கள் போனீங்கன்னா கூட முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தவிர்க்க முடியாத அளவுக்கு இருந்தால் மட்டும் போங்க இல்லைனா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறது மட்டும் நியாயம் அது மட்டும் இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறையா ஆஃபீஸ்லையும் சரி ஆர்கனைசேஷன்லையும் சரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி இந்த டைமை வந்து எப்படி